கொண்டாட எங்கள் கால கரவணிப்பு ஏதா அது ஏன் விஜயம் பண்ணி செய்திருக்கேன் எனக்கு இவர் என்றது இல்லை வாழ்த்துக்கள் தான் தெலுங்கு தெரிசில் முந்தி பிறந்தவளே மொழிக்கெல்லாம் தலைமகளே கவிஞர்கள் சிந்தனை வான்மீது சிறகடித்து பரப்பவளே சந்தன பொய்கையில் சதிராடி நிற்பவளே சென்னை நந்தன பேராசிரியர் நல்லடியை வணங்குகிறேன். வணக்கம். நாட்டரசர் அரியணையின் நலம் வாய்க்க பொறுத்திருந்து ஏத்தரசர் சுவடுகளில் எழுத்து நலம் காத்திருந்து பாட்டரசர் கவிதைகளில் பரிமளித்து எங்கள் கூட்டுக்குள் வாழ்கின்ற செந்தமிழே கோடம்பாக்கத்தில் கும்பிட்டு வணங்குகிறேன். வணக்கம். கைத்தட்டிய பத்து பேரை பாராட்டி நானா வீணா கிடப்பேன் நானா வீணா கிடப்பேன் நான் வானாய் ஜெயிப்பேன் என்று அண்ணன் தீனா அவர்களை வாழ்த்துகிறேன். அண்ணன் வெங்கட் அவர்கள் ஒரு அழைப்பை வாட்ஸ்அப்பிலே முரளி விஜய் மொழி அண்ணன் சொல்லி அனுப்பினார். ஏதோ கதாநாயகன் ஒரு குன்றடைந்த பெரிய மார்பம் பரந்த தோள்கள் கூலிங் கிளாஸிலே பார்க்கின்ற பார்வையில் எதிரியை பொட்டியா கூட தோற்றம் கால் மீது கால் போட்ட அந்த கருப்பு ஆடை போட்ட நெருப்பு உண்மையிலே போல இருக்கிறான் கதாநாயகன் என்று கால் மேல் கால் போட்டு கம்பீரமான மன்னனை போல இருக்கிறான் கதாநாயகன். பாராட்டோடையதான் பாராட்டுவீங்களா? இவரை புதுசா பாராட்ட கூடாதா? அந்த பண்ணலாம். எல்லா சிறப்புகளும் பெற்ற அண்ணன் அவரு கேட்டேன் பாபு கணேஷ் என்னங்கிறது தொட்டாவே வந்து குங்ஃபுனர் குத்துனதான் காலியாகிடுவாங்க தொட்டாவே கல்யாணம் போடுவீங்க முறுக்கே இருக்க சில பேர் வர வரப்போ அப்புறம் ஒரு சிங்கம் மாதிரி என்ன கொடுப்பாய் புலவன் எனக்கு வானா கொடுப்பாய் தீனா உன் தங்க பேனா கொடுத்தா போதும் பேனா முதல் முதலே 95 திரைப்பட பாடலாசிரியர்கள் போட்டியில் ஒரு 25,000 பேர் கலந்துட்டாங்க ஏவியத்தில் கூட வச்சாங்க போட்டாலும் ஒரு போட்டு அனுப்ப மாட்டாரு. அந்த 10,000 பேரை செலக்ட் பண்ணி ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி இந்த வாய்ப்பில் சொல்லிக்கிறேன் என்னை பற்றி அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி இசைஞானி வந்து வச்சார் உங்களத்தில் பத்திர போட்டியில் திரைப்பட பாடல் அதாவது யாருன்னா முள்ளுமகள் மலரும் படம் எடுத்த மகேந்திரனுடைய பையன் தான் டைரக்டர் ரவி யாதவ் தான் ப்ரொடியூசர். அதில் வந்து பிரசாத் கதாநாயகன் இறுதியாக 3 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தருக்கு தங்க பேனை கொடுத்த விஷயங்க அந்த முதல் பரிசு வாங்கி வந்தேன்னா